ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள 2022 ஐபிஎல் போட்டில் நான்கு முக்கிய அணிக்கு மிகப்பெரிய பேரிடி தற்போது அந்த அணி மேலே விழுந்திருக்கு. ஏன்னா முக்கிய வீரர்கள் இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்காங்க. எந்தெந்த அணி யார் யார் இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். முதல்ல டெல்லி அணியை சேர்ந்த ஆண்ட்ரிச் நோக்கியா கடந்த 4 மாதமாக எந்த ஒரு போட்டிலையுமே விளையாடலை. இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக இவர் எந்த ஒரு போட்டிலையுமே விளையாடலை. இதனால் இவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலக போகிறார். ஆனால் டெல்லி அணி தரப்புலேருந்து இவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலக போகிறார் அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிடலை. இருந்தாலும் இவர் ஐபிஎல் போட்டியில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் வாரியம் மற்றும் அவரது தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு மாற்று வீரராக டெல்லி அணி யாரை பிக் பண்ண போகிறாங்க? இவர் ஒரு ஃபாஸ்ட் பாலர், 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுவார். ஸோ இவர் இல்லாமல் டெல்லி அணி எப்படி அந்த அணுடைய பவுலிங் லைனப்பை நிரப்பப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இவர் இல்லாமல் இந்த வருடம் டெல்லி அணி ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது இதிலேயே தெரிய வருது. அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த சூரியகுமார் யாதவ் கடந்த 1.5 மாதமாக இன்ஜுரியில் அவதிப்பட்டிருக்காரு. இவர் தற்போது 7 டெஸ்ட்டில் பாஸ் ஆகி தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைஞ்சி இருந்தாலும் இவருடைய இன்ஜுரியின் தாக்கம் இன்னும் தான் இருக்குது. உதாரணத்துக்கு போன வருடம் ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி இல்லைன்னு சொல்லி மும்பை அணிக்காக விளாண்டாரு. ஆனால் அவர் பெரிய ஃபார்மில் போன வருடம் இல்லை. அதே போல் சூரியகுமார் யாதவும் இந்த வருடம் இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கனால அவர் இந்த ஐபிஎல் எல்லா மேட்ச்லேயும் விளையாடுவாரா, அப்படி விளையாண்டாலும் அவர் பழைய சூரியகுமார் யாதவாக விளையாடுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது மும்பை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அடுத்த அணியாக ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த அணியுடைய கேப்டன் கே எம் வில்லியம்சன் கடந்த 4 மாதமாக, அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து எந்த ஒரு போட்டிலையுமே விளையாடலை. தோள்பட்டியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் எந்த ஒரு போட்டிலையுமே விளையாடல. தற்போது நீண்ட ஓய்வுக்கு பிறகு எஸ்ஆர்ஹெச் சென்னை கேம்பில் இணைஞ்சிருந்தாலும் அவர் அனைத்து போட்டிலையுமே விளையாடுவாரா, அப்படி விளையாண்டாலும் பழைய கே எம் வில்லியம்ஸை நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் கே எம் வில்லியம்சன் தான் அந்த அணியுடைய கீ பிளேயராக தற்போது இருக்கார். ஸோ அவர் ஒரு சில போட்டிகளில் விளையாட முடியாமல் போனால் அது எஸ்ஆர்ஹெச் சென்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த வருடம் பார்க்கப்படுது. அடுத்ததாக சிஎஸ்கே அணியை சேர்ந்த தீபக் சகால், ருத்ராஜ் கேட்வார் இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரியில் தான் அவதிப்பட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கேட்வால் தற்போது இன்ஜுரியிலிருந்து மீண்டு சிஎஸ்கே அணிக்குள்ள கம்பேக் ஆயிருக்கனாலும் அவருடைய இன்ஜுரியின் தன்மை எப்படி இருக்கு, அவர் ஃபார்ம்ல இருக்காரா, பழையபடி அவர் பேட்டிங் ஆடுவாரா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதை விட தீபக் சகால 14 கோடி ரூபாய்க்கு கொடுத்து முக்கிய வீரராக அந்த அணியில் வாங்கினாங்க. டெத் ஓவர்லேயும் ஓப்பனிங் ஓவர்லேயும் அவரை நம்பி தான் சிஎஸ்கே அணி இருக்கு. ஆனால் தற்போது அவரது தசை நரம்பு கிழிஞ்சதுனால பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. பிசிஏ தரப்புலேருந்து அவருடைய இன்ஜுரி எப்போ குணமாகும் அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகலை. நமக்கு கிடைச்ச தகவல்படி ஐபிஎல் முதல் பாதி, அப்படி இல்லைனா இந்த வருடம் ஐபிஎல் போட்டிலிருந்து தீபக் சகால் முழுமையாக விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேனுடைய சிஓ தீபக் சகாலுக்கு மாற்று வீரராக நாங்கள் யாரையுமே எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக அவர் வருவார். அப்படி அவர் வரலைன்னா அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை வச்சு நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கனால இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. போன வருடம் ருத்ராஜ் கேட்வார், தீபக் சகால் இவங்க ரெண்டு பேர் தான் சிஎஸ்கேனுடைய தூணாக இருந்து கோப்பையை வெற்றி பெற முக்கிய பங்கு வகிச்சாங்க. அவங்க ரெண்டு பேருமே தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டு இருக்கனால இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக சிஎஸ்கே அணிக்கு பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 அணியை சேர்ந்த வீரர்கள் இல்லாமையும் இந்த அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அணியை சொல்லுவீங்க? எந்த அணி இந்த வீரரை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.